நான் அந்த டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொன்னாலே நான் இதை சொல்லுவேன். ஏங்க ஒரு டீம் போய் உட்காந்துக்கிறோம், யார் சேட்டலைட் வாங்கியிருக்காங்க, அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஆடியன்ஸ் மாற்றி மாற்றி பாராட்டி, எப்படி அருண் நீங்கள் அருண்ராஜன் நீங்கள் எப்படி இப்படி ஒரு ஷாட் வச்சிங்க சார், நீங்கள் வேற லெவல். இப்போது டிவி முன்னாடி கொஞ்சம் ஆண்டாட்டி நீங்களே உங்களை ஒருத்தர் மாற்றி பாராட்டிக்கிட்டே இருப்பீங்க. இதை நாங்கள் வந்து கேட்கணுமோ மாத்திரா சேனல்னு சொல்லி மாற்றிடுவாங்க. இதுதான் நடக்கும். அதனால் என்னென்னா நம்ம என்ன மேட்ரோ அதை வந்து ஸ்க்ரீனில் காட்டிட்டா அது நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜனங்க ஏற்றுக்குவாங்க. நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், ஐஸ்வர்யா ராஜேஷ் சொன்னால் பார்த்து நல்லா எழுதுங்கன்னா பார்க்குறோம், நல்லா இருந்தால் நல்லா எழுதுவோம். அதுதான் நியாயமான விஷயம். இல்லாட்டி ஏன்னா எனக்கு இது பல இப்போ நம்ம வந்து இந்த பாம்புக்கு விஷம் உள்ள இம்யூன் ஆன மாதிரி எனக்கு அது இம்யூன் ஆகிப்போச்சு. நான் 40 வருஷமாக இந்த ப்ரீவியூ தியேட்டர் வாசலில் சொன்ன பொய்க்கு அளவே இல்லைங்க. கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு அப்படியே பெருமூச்சு விடுறது. ஏன்னா அந்த படத்தில் மெய் மறந்து போகல, என்ன பொய் சொல்லான்னு உள்ளே செட் பண்ணுறது, கையெல்லாம் புள்ள இருக்கிருச்சு, இந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு பிஹேவ் பண்ணி என்ன பண்ணுறது. இப்போ வந்து இந்த கேமராவுக்கு பின்னாடி நாம் நடித்த நடிப்பு அது அது கட்டப்பா கிட்டப்பா மாதவப்படையாச்சு எல்லாத்தையும் தாண்டின ஒரு நடிப்பு. இது நானே கற்பனை பண்ணி நடிக்கணும், இல்லை இது எழுதி கொடுத்த வசனத்தை பேச, அது வந்து நான் நடிக்கணும், நானே ஸ்கிரிப்ட் பண்ணி இல்லை. எனக்கு இங்கே ரொம்ப ரொம்ப மேட்டருக்கு வருவோம். கலை சாருக்கும் அருண்ராஜா சாருக்கு பெரிய பாராட்டுகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா சவுண்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 பேர் கூப்பிட்டீங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் அதை பேசினாங்க. ஏன்னா இந்த திரைமறைவு கலைஞர்களை பற்றி நம்மளுக்கு தெரிகிறதே இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு சினிமா ஜெயிக்கையில் வந்து முதல்ல நடிகர்கள், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அப்படி தான் நம்மளுக்கு தெரியும். திரைமறைவு கலைஞர்களை பற்றி எனக்கு யாருக்குமே தெரியறதில்லை. ஏன் இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்கிறேன்னா, நான் பாகுபலியில் நடிச்சிக்கல ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் பார்த்தேன். அவர் வந்து சார் நானும் கோயம்புத்தூர் தான் சார் அப்படின்னாரு. சரி என்ன ஹைதராபாத்தில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னா, இல்லை சார் நான் அந்த பாகுபலியில் தான் ஒர்க் பண்ணுறேன் சார். பாகுபலியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சார் அந்த இந்த 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 சீன் எல்லாம் அப்படின்னாரு. கிராஃபிக்ஸில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு, இல்லை சார் இல்லை சார் இந்த சீன் கிரியேஷன்னாரு. சாபுசிலில் சார்கிட்ட செட் அசிஸ்டண்ட்டாக அப்படின்னா, இல்லை சார் அது இல்லை சார் இது சிஜியா, அதுவும் இல்லை சார் அப்படின்னாரு. வேறு என்ன தம்பி பண்ணுறீங்க அப்படின்னாரு. இந்த சார் வெளியே சொல்லிடாதீங்க, சரி சொல்லுங்கள், நேற்று நீங்களும் பிரபாஸ் ஒரு சீன் நடிச்சிங்கள்ல. ஆமாம் சார் அப்படின்னா, அது லேப்டாப்பை திறந்தார் சார், யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சார், படத்தில் இப்படி தான் சார் வரணும்னு மிரண்டேன். என்னடா அந்த லைட்டிங்கு அது இது ஃபுல்லாக அது ஃபுல்லாக வந்து வடிவமைக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் போல் இருக்குது. இப்போ சினிமாவில் அப்படி நிறையா வந்துச்சு. நமக்கே சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டா, சிஜி டிபார்ட்மெண்ட்னா அதை தாண்டி அதுக்கு மேலே என்னமோ இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி சவுண்டில் வந்து இப்போ உங்கள் 2 பேர்த்துடைய வித்தை தான் இதில் தெரியுது, உங்களுடைய எஃபெக்ட். அதாவது சினிமாவில் வந்து நடிகனுக்கு குறிப்பாக கதாநாயகன் தான் கட் அவுட் வைப்பாங்க, கட் அவுட்டு தான் முன்னாடி நிற்கும். ஆனால் அந்த கட் அவுட்டை தாங்கி பிடிக்கிற மூங்கல்கள் பின்னால் இருக்குது பாருங்கள், அந்த மூங்கில் தான் ரொம்ப முக்கியம். அந்த மூங்கில் தான் அந்த கட் அவுட்டை தாங்கி பிடிக்குது. மூங்கில் இல்லாட்டி கட் அவுட் கீழே விழுந்துடும். ஆனால் கட் அவுட்டுக்கு தான் பேர். அவர் வந்து இப்படியாக அப்படியாக நல்லா இருக்குது. அந்த மூங்கில்களை பற்றி நம்ம மறந்துடுறோம். அந்த மூங்கில்கள் தான் இவங்கெல்லாம். இது என்னென்னா இந்த இளைஞர்களுடைய டெடிக்கேஷன். கலை சொன்னார் பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்த சூப்பராக பேசிட்டீங்க, மிரட்டிட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்துல இருக்கிற ஒரு டெடிக்கேஷன். இப்போ அதாவது ஐஸ்வர்யா ராஜேஷில் ரொம்ப ஹார்ட் ஒர்க். உண்மையிலேயே கிரிக்கெட் தெரியாமல் நம்மளுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, சினிமாவில் வந்ததுலேருந்தே தெரியாமையே ஒரு விஷயத்தை பண்ணலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா எடுத்தோன்னு வில்லனாக நடித்தோம், ஒரு கொலை பண்ணோம், இது வரைக்கும் வாழ்க்கையில் கொலை பண்ணல, ஆனால் கொலை பண்ணுற மாதிரி நடிச்சிடுறோம் இல்லையா. அப்புறம் போய் ஏதோ ஒரு பேங்க்கு கொள்ளையடிக்கிறோம், இது வரைக்கும் கொள்ளையடிச்சு இல்லை, கொள்ளையடிச்ச மாதிரி நடிச்சிடுறோம். ஓஹோ நடித்தா போதுமா, அப்புறம் எப்படியோ தப்பி தவறி ஹீரோ ஆகிட்டேன், ஹீரோ ஆனோன்னு டூயட் பண்ணோம், டான்ஸ் தெரியாமையே டூயட் பாடிட்டோம். இப்படியே தெரியாமையே ஒரு விஷயம் பண்ணி 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 இப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இவ்வளவு இறங்கி நீங்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த பவுலிங் போடலையெல்லாம் அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் அந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி காட்டுறீங்களே அந்த பவுலர்ஸு, அவங்களுக்கு ஈக்குவலாக நீ பண்ணுற. அப்போ என்ன டைரக்டர் வந்து பெண்டை கழட்டியிருக்காருன்னு தெரியுது. அதனால வந்து நீங்களும் வந்து நம்ம ஹீரோ சார் டான்ஸ் இதே மாதிரி கஷ்டப்படணும், அவன் கஷ்டப்பட்டு கிரிக்கெட் நம்ம ஹீரோனா கொஞ்சம் அதெல்லாம் முனிஷ்காந்த் சார் ஆட்டம் எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. எடிட்டர் ரூபன் சார் சொன்னார், அவருடைய படம் இன்றைக்கி 21ஆம் தேதி எத்தனை படம் வருது, 3 வருது. நான் ஏன்னா அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு காலகட்டத்தில் நான் ஒரே வருஷம் 27 படம் நடித்தேன். அப்போ ஒரு தீபாவளிக்கு வந்து எல்லா படத்துலையும் நான் இருக்கிறேன். Non-stroke Manidan, Rajini Sir Hero, Adal Nanda villain. Kaki Chette, Kamal Sir Hero, Nanda villain. Arthamulla Shekel, Karthik Sir Hero, Nanda villain. Pilla Inalan or put a Mohan and Adal or Chinese get up. Opera no more put a Martha. Diwali Anji Portali says Anji Portali Nanda villain, Udayam Theatre, a multiplex Udayam Theatre, Banner, which I love Padalin. I plead. Only cooling glass portrait, only Chinese get up, only Vaisa get up, Adaka Pavlik Murray. Paladala and the Udayam Theatre Vassal Poitron. And I regret La Bandalin Arkra. And the man Ruben served on the photo latic point. Only by Pata kill Ella Ruben. As the Madri one day. இந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு கனா இருக்குது இந்த படம் ஜெயிக்கன்ட் நம்ம கொஞ்சம் ஓவரா கனா காம என்னோட ஆசை என்னன்னா இது தங்கல் மாதிரி சைனாலயே சூப்பர் ஹிட்டானும் இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் வந்து எங்க வேணாலும் போய் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு ஜெனரல் மேட்டர் எடுத்துட்டா இப்ப ராஜமௌலி சார் வந்து ஈ படம் எடுத்தார் நான் ஈ படம் எடுத்தார் அது உலகம் பூரா ஓடுச்சு பாகுபலி உலகம் பூரா ஓடி இருக்கு அதே மாதிரி வந்து தங்கல் வந்து ஒரு ரெஸ்லிங் பத்தி எடுத்த ஒரு படம் மல்யுத்தத்தை பத்தி ஒரு லேடி ரெஸ்லிங் எடுத்த ஒரு படம் வந்து சைனால வந்து பெரிய ஹிட் ஆயிருக்குது அது வந்து இது வந்து ஒரு குக்கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு ஒரு வியாபாரி குடும்பத்துல ஒரு பொண்ணு வந்து இந்தியா டீம்ல போய் ஆடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு என்கரேஜிங்கான விஷயம் சோ அந்த ஒரு கிளைமாக்ஸ்ல வந்து எல்லாரும் அழுதுடுவாங்க நான் டப்பிங் பேஸ்ட் இளவரசன் கிட்ட அத சொன்னேன் எல்லாரும் அழுதுடுவாங்க அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. வேற அழகை வந்து கை தட்டிட்டே அழகு போற அதுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கு. அதே மாதிரி அருண்ராஜா காமராஜ் வந்து அவருடைய பல கனவுகள் அவருக்கு வந்து நல்ல ஒரு சமுதாய சிந்தனை உள்ளவர். ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஷூட்டிங் நடுவுல நானி இளவரசன் சார் நிறைய சோஷியல் சம்பந்தப்பட்ட விஷயம் சமூக சம்பந்த விஷயங்கள் நிறைய சொல்லுவேன். மிகப்பெரிய புத்திசாலி இளவரசன் அவர்கள். இல்ல உண்மையில சும்மா நான் சரி எங்க வேற எங்கேயும் எடுத்துட்டு போயிரு பேச்சு வேண்டாம் இளவரசன் சார் அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு தெளிவான சமூக சிந்தனை உள்ளவர் டைரக்டர் அருண் ராஜேஷ் சார் நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படி இருக்கிற டைரக்டர்கள் ஜெயிக்கும் போது அது வந்து சினிமாக்கு நல்லது அவங்களுக்கு நல்லதுக்கு சமூகத்துக்கு நல்லது ஒரு கமர்ஷியல் படம் ஓடுறதுக்கும் ஒரு பராசக்தி ஓடுதுன்னு வெச்சுக்கலாம் அது வந்து சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு நாடோடி மன்னன் ஓடும்போது சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு அமெரிப்படையோ வேறம்போதோ ஓடும்போது ஒரு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு பரியரும் பெருமாளோட ஒரு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அது மாதிரி அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அந்த ஆதங்கம் இருக்கிற ஒரு படைப்பாளி ஜெயிக்கும் போது அது வந்து சினிமாக்கு நல்லது சமூகத்துக்கு நல்லது அப்படி ஒரு படைப்பாளியா தான் நான் அருண்ராஜ் காமராஜாவை பார்க்கிறேன் நிச்சயமா ஜெயிக்கணும் எனக்கு ஒரு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் சொன்னா சார் நாங்களே அந்த மாதிரி தான் சொல்லிடுவாரு அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அப்படி கிளம்பி வெளியில வரும்போது பெரியார் படம் இருக்கும் அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மற்றபடி உங்களுடைய கனவு இந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய கனவு வந்து சைனா தான் நன்றி வணக்கம்